குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அண்டர் க்ரௌண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் நம்ம முன்னாடி பார்த்தோம் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்மில் ஏரியல் மாடிஃபிகேஷன் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ரெண்டும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் அதாவது தரைக்கீழ் தண்டின் மற்றொருக்கள் இன் ஏரியல் அண்ட் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ் ஸ்டெம் ஹாஸ் இன்டெஃபினட் க்ரோத் அதாவது தரை மேல் தண்டு தரையொட்டிய தண்டு ரெண்டினுடைய மாற்றுக்கள்லேயும் அதனுடைய வளர்ச்சி வந்து இன்டெஃபினட் முழு வளர்ச்சியாக அடைஞ்சிருக்காது இன் கிரவுண்ட் மாடிஃபைடு ஸ்டெம் ஹோல் ஸ்டெம் இஸ் பரிட் அண்டர் த கிரவுண்ட் அண்ட் இட் ஹேஸ் டெஃபினட் க்ரோத் அதாவது இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டெம்மும் முழுமையாக மண்ணுக்குள்ளே மூழ்கியிருக்கும் அதே சமயத்தில் அதனுடைய க்ரோத் வந்து ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவு அது க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யூஸ்வலி ஸ்டெம் க்ரோஸ் எபோ த க்ரௌண்ட் பட் தேர் ஆர் சம் ஸ்டெம்ஸ் தட் க்ரோ அண்டர் த கிரவுண்ட் அண்ட் ஸ்டோர் ஃபுட்டு அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டெம்ஸ் வந்து தரைக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் சில வகையான ஸ்டெம்ஸ் மட்டும் தரைக்கு அடியில் இருக்குது எதுக்காக அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக உணவை வந்து சேமித்து வைப்பதற்காக தீஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் ஸ்வெல் அண்ட் பிகம் திக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவும் குண்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க தெர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸை ஃபோர் டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ஃபஸ்ட் ஒன் ரைசோம் காம் டியூபர் பல்ப் ரைசோம் ரைசோம் அப்படின்னா மட்டநில தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தரையொட்டிய தண்டில் ஃபஸ்ட் ஒன் இட் இஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் திக் ஸ்டெம் வித் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் வித் ஸ்கேல் லீவ்ஸ் அட் த நோடு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தண்டுன்னு எடுத்துக்கிட்டாவே அதில் நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்கேல் லீவ்ஸ் இருக்கும் இட் க்ரோஸ் ஹரிசான்ட்லி அண்ட் ஹேஸ் அண்ட் இர்ரெகுலர் ஷேப் இது பார்த்திங்கன்னா தரையொட்டி ஹரிசான்ட்ரலா வளரக்கூடியது அதே சமயத்தில் அதனுடைய ஷேப் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்காது இர்ரெகுலர் ஷேப் ஒழுங்கற்ற வடிவமாக தான் இருக்கும் ரைசோம் ஹாவ் பட்ஸ் இவ் கிவ் ரைஸ் டு நியூ ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் அதாவது ரைசோமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஸ் இருக்கும் இந்த பட்ஸ் தான் என்ன எதுக்கு பயன்படுது அப்படின்னா புதிய தாவரங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படுது அதை பட்ஸை தனியாக எடுத்து வைச்சோம் அப்படின்னா அதோட உடச்சி வச்சோம் அப்படின்னா நியூ பிளான்ட்டாக வந்து வரக்கூடியது இந்த ரைஸ் ஹோம்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் அதாவது இஞ்சி மற்றும் மஞ்சள் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் காம் திஸ் கிரவுண்ட் ஸ்டெம் இஸ் ரவுண்ட் இன் ஷேப் அண்ட் ஃப்ளாட் அட் த டாப் அண்ட் பாட்டம் இதில் பார்த்தீங்கன்னா காம்ங்கிறது அதே கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் தான் ஆனால் இதில் ரைஸ் ஹோம் மாதிரி இது நல்ல முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது

இந்த மட்டன் குறுகிய வடிவம் தான் இந்த காம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரைசோம்னுடைய குறுகிய வடிவம் அந்த அளவுக்கு இது வளர்ச்சி அடைஞ்சிருக்காது மேல் பரப்புலையும் கீழ்ப்பரப்புலையும் தட்டையான வடிவத்தில் இருக்கும் இதில் ஒரு சில பட்ஸ் வந்து இருக்கும் அதாவது ஒரு சில மொட்டுக்கள் இருக்கும் டாட்டர் பிளான்ஸ் அரைன்ஸ் அரைஸ் ஃப்ரம் தேர் பட்ஸ் அந்த பட்ஸ்லேருந்து தான் அதனுடைய டாட்டர் பிளான்ஸ் புதிய பிளான்ஸ் வந்து உருவாகும் எக்ஸாம்பிள் கொலகாசியா கோலகாசியா அப்படிங்கிறது என்னென்னா சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சேனக்கிழங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கோலகாசியா அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அனதர் டூ டைப்ஸ் வி வில் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ யூ சுட் ரீட் திஸ் அண்டர் அண்டர்க்ரவுண்டு மாடிஃபிகேஷன் திஸ் இஸ் ஒன் ஃபைவ் ஃபைமார்க் கொஷின் யூ சுட் ரைட் யூஷ்வலி டூ பல்பு ரைஸ் ட்ரைசோமில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் காமில் ஃபஸ்ட் ரெண்டு லைன் எக்ஸாம்பிள் எழுதணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் எக்ஸாம்பிள் எழுதணும் நாளிலையும் அதே மாதிரி எழுதணும் நான் நெக்ஸ்ட்டு நடத்தும் போது நான் சொல்கிறேன் தேங்க் யூ